மங்களகரமான வெள்ளி காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் நீரில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். இவ்வளவையும் படைக்க முடிந்த நம்மால் நம் வாழ்க்கையை சிறப்பாக அமைக்க முடியாதா என்ன? நிச்சயம் முடியும். அதற்கு ஒரு துணையாய் இருப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உலகியல் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-9595. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே நமாக. ஓம் அகஸ்தீசாய நமஹ. ஓம் பம்பராகிதே நமஹ. அனைவருக்கும் பணிவான காலை வணக்கங்கள். சார், நீங்க வந்து உலகியல் ஜோதிடர், அதாவது முண்டே அஸ்ட்ராலஜியில எக்ஸ்பர்ட் இல்லைங்களா? சோ நிச்சயமா இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும் சார். சமீபத்துல இப்போ எல்லாருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பயம், எல்லாருடைய வாய்களில் உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கஜா. இந்த கஜாவின் தாக்கம் எப்படி இருக்கும், குறிப்பாக நமது தமிழ்நாட்டில் நம்ம சென்னைக்கு எப்படி இருக்கும், கஜாவுக்கு அடுத்தபடியாக இன்னும் இயற்கை சீற்றங்கள் நம்மை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா சார்? இதை முன்கூட்டியே சொல்ல முடியுமா உங்களால? அதாவது நம்ம சென்ற வாரமே கொடுத்த தொகுப்புல நம்ம வந்து ஐப்பசி மாத இறுதி கட்டத்துல தமிழகத்துல தென் பகுதியில மழை வரும் அப்படின்ற விஷயத்தை நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதே போல இந்த கஜா புயல் உருவாகுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சுக்கர பரமாத்மா துலாம் ராசியில் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காரணம், அதற்கு திரிகோணத்தில் சந்திர பகவான் அமைந்து இந்த மழை, அதாவது மழையை விட காற்று அதிகமாக உருவாகி மக்களுடைய நிலைகள் அதிகமாக பாதிக்கப்படும், முக்கியமா தஞ்சை வட்டாரம் பாதிக்கப்படும் என்றதை நான் தெளிவாகவே போன வாரத்தில் எடுத்து சொல்லியிருந்தேன். இந்த நிலை ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக யோசிக்கணும். கரெக்டாக இந்த நவம்பர் டிசம்பர் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய தமிழகத்தில் அதிகமாக மழை வருது. கரெக்டாக இந்த வருடக்கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புயலாக நம்ம ஒவ்வொரு பெயரை வச்சு கூப்பிடுவாங்க. உதாரணமாக தானி புயல், ஓகி புயல் அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புயல் வச்சு ஒவ்வொரு மாவட்டங்கள் ஒவ்வொரு பகுதிகள் சேதப்படுத்தி வரதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பொதுவாக இதுதானே சார் மான்சூன் சீசன், இப்போ தானே சார் புயல் வரும். அதாவது இது வந்து பாதிப்புக்குள்ளாகக்கூடிய புயலும் இருக்கிறது, இயல்பாக மழை மட்டும் பெய்யக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஆனால் தற்பொழுதைய கால கோச்சார நிலை என்பது மக்களுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வகையில தான் அதிகமா இருக்கிறது. இந்த கிரகநிலை பொறுத்தளவுல இன்றை ஒரு நாள் முழுமையாக போக வேண்டும். இன்றைய ஒரு நாள், அதாவது மாலை 6 மணி வரை வந்து பாத்தீங்கன்னா இந்த கஜா புயலுடைய தாக்கம் குறிப்பிட்டு தெற்கு பகுதிகளில் அதிகமாகவே இருக்கும். உதாரணமாக கடலூர், அரியலூர், புதுக்கோட்டை இது சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் மிக கவனமாக இருப்பது அவசியம். கரெக்டாக அந்த தஞ்சை வட்டார பகுதிகள் வெகுவாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்களும், மக்கள் அகதிகளாக மாறக்கூடிய ஒரு நிலைகளுக்கான வாய்ப்புகளை நிறைய தருகிறது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த புயல் இதோடு முடிவடைகிறதா அல்லது வேறு ஏதாவது உருவாகுமா அப்படின்னு பாக்குறப்போ, இந்த கார்த்திகை மாதமும் இதை சார்ந்த ஒரு அமைப்பிலேயே இருக்கிறது. மழையை விட காற்று, அதாவது சூறாவளியால் அதிக பாதிப்புகள் ஏற்படணும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. இது ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த துலாம் ராசிக்கு திரிகோணம் ராசியான மிதுனம், அதாவது 9வது ராசியாக வரக்கூடிய இந்த மிதுன ராசியை குறிக்கக்கூடிய மாவட்டங்கள் தான் நாகை, அரியலூர், கடலூர். இப்போ இந்த மிதுன ராசி என்பது இந்த நீர் கிரகமான சுக்கிரன் சந்திரனால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த மாவட்டங்கள் எல்லாமே இன்றைய மாலை 6 மணி வரையும் இந்த மாவட்டத்தில் அதிக பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதே போல் வருகின்ற இந்த பிறக்கின்ற நாளைக்கு பிறக்கின்ற இந்த கார்த்திகை மாதத்தில் 10-11 தேதியும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 15-19 தேதி கார்த்திகை மாத இறுதி, அதாவது 29 தேதி காலகட்டங்களில் திரும்பவும் இதே போல புயல் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, அப்போ எந்த பகுதி பாதிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தென் பகுதி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்ல அதிகப்படியான பாதிப்புகளும், சென்னையை பொறுத்தளவுல ஓரளவுக்கு வந்து சொற்ப மழைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு. சென்னையை தவிர மற்ற மாவட்டங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இப்ப இந்த கோச்சார நிலையில எப்படி வந்து பாத்தீங்கன்னா நாகை, கடலூர் பாதிக்கப்பட்டதோ, அதே போல கார்த்திகை மாதமும் ஒரு புயல்
புயல் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த கிரகநிலை எந்த மாவட்டத்தை பாதிக்கும்னால் தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டத்தை வெகுவாக பாதிக்கக்கூடிய சூழல்களும், சென்னையை பொறுத்தளவில் மிதமான மழையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையையும் அது உருவாக்கி கொடுக்கும். நிச்சயமா சார், கேட்கும் போதே கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னாக்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்கு இல்லீங்களா? இந்த நாட்டினுடைய தலையெழுத்து அந்த ஜாதகத்தை மையமாக வச்சு அமையுமா, இல்ல வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்ற மாதிரி அதனை ஆட்சி செய்பவனின் ஜாதகம் அவனுடைய ஜாதக நிலையை வச்சு நிர்ணயிக்கப்படுமா? அதாவது உதாரணமா, இப்போ ஒரு நாடு இருக்குன்னா அதுக்கு ஏற்கனவே ஜாதகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம இந்திய ஜாதகத்தினுடைய அமைப்பு கடகராசி அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த ஜாதகங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, நம்மளுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர்கள், பிரதம மந்திரிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா, இந்த அரசியலை குறிக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களை யாருன்னா சனியும் குருவும் தான். இந்த கடக ராசி என்பது இந்தியாவை குறிக்கக்கூடிய ராசின்னு சொல்லியிருக்கிறேன். கடகத்திற்கு திரிகோண ராசிகள் இல்லை, அதாவது யாருன்னா விருச்சகத்திலேயோ அல்லது மீனத்திலேயோ குருவும் சனியும் இருக்கக்கூடிய ஜாதகனால் மட்டும்தான் இந்தியாவையும் தமிழகத்தையும் ஆள முடியும். இல்லை என்றால் கண்டிப்பாக முடியாது. இது நான் பல ஆராய்ச்சிகள் செய்து எடுத்த முடிவு. ஏன்னா இந்த மீனத்தில் குருவோ அல்லது விருச்சகத்தில் சனியோ அல்லது வந்து கடகத்தில் சனியோ இருக்க பெற்ற ஒருவரால் மட்டுமே தமிழகத்தையும் இந்தியாவையும் ஆள முடியும் என்பதுதான் நியதியான ஒரு விஷயம். அவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டையும் இந்த தமிழகத்தையும் ஆளக்கூடிய தகுதிக்கு ஒத்து போவாங்க. சுவாரஸ்யமான தகவல் சொன்னீங்க சார். இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாக்கா அதனுடைய ஜாதகம் வந்து எதை வச்சு நிர்ணயிக்கிறோம்? இந்த பிறந்த இடம், பிறந்த நேரம், லாட்டிடியூட், லாங்கிடியூட் அந்த கணக்கெல்லாம் வச்சு பண்றோம் இல்லீங்களா? இப்போ நம்முடைய உலகம் அப்படின்னு மொத்தமா எடுத்துக்கிட்டோம்னாக்க, பல நூறு வருடங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னாக்கா எல்லா நாடுகளுமே ஒன்றாக இணைந்துதான் இருந்தது. அதற்கு பின்பாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடியில் இருக்கிற பிளேட்ஸ் மூவாக தள்ளி தள்ளி போச்சு இல்லீங்களா? இப்போ அன்னைக்கு இருந்த ஜாதகத்தையும் இன்னைக்கு இருக்கிற ஜாதகத்தையும் இனிமே அது மூவாக போற இடத்துல இருக்கும் போது அதனை வச்சு கணிக்கக்கூடிய ஜாதகமும் மாறுபடுமா ஒவ்வொரு ஊருக்கும்? அதாவது இந்த கேள்விக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னா, உலகம் வந்து ஒரே அமைப்பில் இருந்தாலும் நம்ம எல்லாருமே இந்தியர் அப்படின்னு தான் நான் சொல்கிறோம். இந்தியா அப்படின்னா பிறக்கக்கூடியவர்கள் இந்தியர்கள். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக வாழ்கிறதுக்கு எப்படி தனித்தனியே ஒரு வீடு இருக்கிறது, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒருத்தவங்க ரெண்டு மாடி அடுக்கில் இருப்பாங்க, ஒருத்தவங்க குடிசை வீட்டில் இருக்காங்க, இதுலேயே ஒவ்வொருத்தருக்கும் பாகுபாடு இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு இந்த உலகத்தில் மக்கள் செய்த கர்மங்களுக்கேற்ப இந்த உலக நாடுகளும் இங்கே வந்து பிரிக்கப்படுகிறது. அதை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போது இந்திய அளவில் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கர்ம காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் அதிகம் காரகம் செலுத்தக்கூடிய நாடு என்பதே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியா தான். கேதுவினுடைய ஆதிக்கம், அதாவது ஆன்மீகம், அந்த ஆன்மீகம் மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ மற்ற நாடுகள், உதாரணமாக அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே வந்து பிரம்மிடு சிம்பல், அது எல்லாமே வளர்ந்த நாடு. நம்ம இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம எதில் வளர்ந்துருக்கிறோம்னா ஆன்மீகத்தில் வளர்ந்துருக்கோம். அது ஏன் அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய மேப் ஷேப் பார்த்தோன்னா, அதாவது வர வர குறுகி கொண்டே இருக்கும். அந்த குறுகிற அமைப்பு என்னென்னா கேது. அப்போ கேது என்பது ஜோதிடத்தில் அவருடைய காரகத்துவம் என்னென்னா முழுக்க முழுக்க ஆன்மீகம் தான். சார், இப்போ அமெரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்காலாம் கூட அந்த சவுத் சைடில் இருக்கிறத பார்த்தா குறுகி தானே இருக்கு. அதாவது எப்படி சொல்ல வர்றதுன்னா, அவங்க கூட வந்து ஆன்மீகத்தை தேடுவதற்கு அங்க இல்லையே, நம்ம கிட்ட தானே வராங்க. உலகத்துல எவ்வளவோ நாடுகள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருப்பவங்க இன்னைக்கு நம்ம ஜோதிடத்தை பார்க்கறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப வெளிநாடுகள்லாம் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பாம் ரீடிங், அதாவது கைரேகை கலையை தான் ரொம்ப அதிகமா பார்ப்பாங்க, ஜோதிட கலையை கட்டிலும் இந்த பாம் ரீடிங். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சீனர்கள் வந்து அதிகமான ஜோதிட நிலைகளை வந்து பார்க்கக்கூடிய ஒரு சொல், அதாவது பெங் சுயி என்று சொல்லக்கூடிய வாஸ்து நிலைகளை பார்த்துதான் அவங்களுடைய ஒவ்வொரு கட்டமைப்பு வளர்ச்சிகளுமே இங்க வந்து அமைகிறது. இந்த நிலைகள் எல்லாமே அவர்கள் பரிகாரம், தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடை கிடைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த உலகத்துல எந்த நாட்டிலும் ஆன்மீகத்தை கொடுக்க முடியாதது இந்தியால, அதுவும் குறிப்பிட்டு தமிழகத்துல மட்டும்தான் இருக்கிறது. அற்புதமா சொன்னீங்க சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் கேரளாந்து பேசுறேன், ரஹமத்துல்லா. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு வேண்டாம் கேட்கணும் மேடம். ஓகே, உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? என்னோட இப்ப இரண்டு மாதங்கள் எப்படி இருக்கும், இந்த நவம்பர் பாதியும் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்? சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேக்கலாம். வணக்கம், உங்களுடைய ராசி பொறுத்தளவில் கன்னியா ராசி உத்திர நட்சத்திரம் அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க. பொதுவா இன்றைய கோச்சார கிரக அமைப்பை பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக தடைக்குடிய மாதங்களாகத்தான் இந்த ஐந்து மாதங்கள் இருந்தது அப்படின்றத நான் சொல்லுவேன்.
இப்ப கரெக்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய தசா ஆதிக்கத்துல நீங்க இருந்து கொண்டு இருக்கணும். இப்பொழுதைக்கு வந்து கோச்சார குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமைந்து பாக்கிய ஸ்தானத்தினை பார்க்கக்கூடிய காரணத்தினாலும், தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா 11 ராகு அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தடைகளையும் தொழில் ரீதியான சர்ச்சைகளையும் சந்தித்து வருவீர்கள். இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமா தன ரீதியான வரவுகளை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக வருகின்ற பிப்ரவரி அந்த மாதங்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் வந்து என்ன செய்யணும், எந்த தேவதையை வழிபட்டால் சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிருத்திங்கிரா வழிபாடுகளை செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் செய்வது உத்தமமான பலன்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கும். இப்பொழுது உங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த வியாபாரம் தன வரவு இந்த ரீதியான பிரச்சனைகள் தான். ஏன்னா நிச்சயமா நீங்க உத்தர நட்சத்திரம் அப்படின்றப்போ ஏதாவது வியாபார சம்பந்தப்பட்ட துறைகளில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நீங்க அதிகமாக இருக்கிறது. இல்லைன்னா வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழிலாக இருக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருத்திங்கிரா தேவியினுடைய உபாசனையும் வழிபாடுகளையும் செய்து உங்களுடைய வாழ்க்கையில உள்ள இடர்களை பரிபூரணமாக நீங்க நீக்கிக்கலாம். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, நான் கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர்ல இருந்து யாருமா பேசுறீங்க? நான் விஜயாங்கறவங்க பேசுறேன். விஜயா பேசுறேன். சொல்லுங்கம்மா, அவருடைய பெயர்? சங்கரான் பேரு. ராசி மற்றும் நட்சத்திரமா? கடக ராசி, பூசல நட்சத்திரம். ஓகே. அவருடைய வயது? வயது 18-84. ஓகே. என்னம்மா கேக்குறோம் இன்னைக்கு அவருக்காக? வணக்கம். உங்களுடைய மகனுடைய ராசி கடக ராசி, பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்பொழுதைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, திருமண தடை அப்படின்றத பத்தி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இப்பொழுதைக்கு உங்களுடைய மகனுடைய ராசியில், அதாவது கடக ராசியில, தற்பொழுது கோச்சார ரீதியாக ராகுவும் 7 கேதுவும் அமர்ந்திருப்பது ஒரு ரீதியான திருமண தடையை இது உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த திருமண தடை அப்படின்றது உங்களுடைய மகனுக்கு வருகின்ற தை மாதம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் மட்டும்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணம் என்பது தாமதம் ஆகிறது. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து வீடு யோகம் என்பது அமையாது இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய வலிமை குறைந்ததாக அமைவதனால தான் இங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் தென்படுது. அப்போ வீடு உங்களுக்கு அமையணும் அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிகாரத்தலம் திருச்சிக்கு அருகாமையில் உள்ள மணச்சநல்லூர், அதாவது பூமிநாத சுவாமி இறைவனுடைய பெயர், அந்த இறைவனிடம் சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை முறையாக சொல்லி ஒரு செங்கலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுக்கு சமர்ப்பித்து, மேலும் நீங்கள் வந்து வீடு திரும்பி அந்த செங்கலை வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய வீட்டு வேலையும் முடியும். உங்களுடைய பையனுக்கு விரைவில் விவாகமும் நடக்கும். வாழ்த்துக்கள். சார், இப்ப பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பிறக்க போகுது இல்லைங்களா? அதுல இந்த உலகத்துல குறிப்பாக நம்ம இந்தியாவில, அதிலும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம எதிர்பார்க்கலாம்? அதாவது இந்த தமிழகத்தை பொறுத்தளவில் இந்த கார்த்திகை மாத கிரகநிலையை ஆராய்ச்சி செய்யும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குரு பெயர்ச்சி என்பது குரு சண்டால யோகமாக இருக்கிறது. இது வந்து நிறைய பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருந்தேன். இந்த கார்த்திகை மாத தமிழக, முக்கியமாக இந்தியா தமிழகம் ரெண்டு பலனையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ரெண்டு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னா, எரிவாயு பொருட்களுடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முதல். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த பயிர் சார்ந்த விளைச்சல்கள் இந்தியாவிலும் தமிழகத்திலும் நல்லதொரு வளமையை கொடுக்கும். அதனால தமிழக மக்களை பொறுத்தளவில் விவசாயம் செய்பவர்கள் பயிர் சார்ந்த விவசாயங்களை தெளிவாக செய்யலாம். அடுத்து இந்த கார்த்திகை மாத பலனை பொறுத்தளவில் குரு, சூரியன், புதன் எல்லாமே வந்து ஒரு சேர ராகுவினுடைய பிடியில சிக்கிறாங்க. அதனால முதல்ல நான் பேச வர்றது என்ன அப்படின்னா ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்பவர்கள் ஆஞ்சநேய பெருமானை வழிபட்ட பிறகே பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீக பயணத்தால் ஆபத்துகள் உருவாகக்கூடிய காலம் என்பது நான் சொல்ல விருப்பப்படுறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஆன்மீக நிலையங்களில் ஒரு சில சர்ச்சைகள் உருவாகும் இந்திய அளவில். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகம், கேரளா இந்த பகுதிகளில் ஆன்மீக நிலையங்களில் பல ரீதியான மக்கள் போராட்டங்கள் செய்யக்கூடிய நிலைகள் அதிகமாக
இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்த்திகை மாத நிகழ்வுகளை எடுக்கும் பொழுது ஒரு அரசியல் தலைவர்கள் மிக கவனமாக செயல்படுவது நல்லது, இந்திய அளவிலையும் சரி தமிழக அளவிலும் சரி. அதாவது த ச சோ இந்த நாம எழுத்துக்களை உடைய அரசியல் ஆண் பெண் தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கண்டமிகு காலம் அப்படின்னே சொல்லலாம், கார்த்திகை 30 வரை கவனம் தேவை. அதே போல அரசியல் சர்ச்சைகள் உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் இந்த கார்த்திகை மாதத்தில் தமிழகத்தில் நிறையவே இருக்கிறது. இந்த தஞ்சை மாவட்டத்தில் போராட்டங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கார்த்திகை மாதம் மழை அளவு அதிகமாக கூடிய ஒரு சூழல் தென்படக்கூடிய காரணத்தினால தஞ்சை மாவட்ட மக்கள் அகதிகளாக மாறக்கூடிய சூழல்கள் உருவாகிறதுக்கான நிலைகள் இருக்கிறது. இதை தடுக்க வேண்டுமாயின் நான் முன்பு சொன்னது போல ஸ்ரீ மகா வாராகி வழிபாடு செய்வதுதான் உத்தம பலனை கொடுக்கும். அதே போல பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் மிக கவனமாக இருக்கணும். ஒரு பிரபல எழுத்தாளர்களுக்கு ஆபத்து உருவாகக்கூடிய சூழல் கூட இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கிறது. இந்த குரு சண்டால யோக பிடியில் இந்த கிரகங்கள் எல்லாம் சிக்கிக்கொண்டு தவிப்பதனால இந்த மாதம் எழுத்தாளர்கள் அரசியல்வாதிகள் அதே போல ஆன்மீக நிலையங்களில் மக்களுடைய போராட்டங்கள் அதிகமாகும். அதனால மிக கவனத்தோடு செயல்படுவது நல்லது. அன்னை மகாவாராகி வழிபாடு மட்டுமே இத்தகைய எதிர்மறையான பலன்களிலிருந்து நமக்கு நேர்மறையான பலன்களை பெற்றுத்தரும் என்பதில் துளி கூட மாற்றமில்லை. ஆக அன்பு மக்களே, தயவு செய்து ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. கேட்கும் போதே கொஞ்சம் பயமா தான் சார் இருக்கு. ஆனா பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போதே அதற்கு எதிர் சொல் என்னன்னாக்கா பரிகாரம் பூஜை அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? எனக்கு ஒரு சந்தேகம் சார், இப்ப வந்து எங்களை மாதிரி சாமானியர்கள் எங்களுடைய ஜாதகத்துல எங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு உங்ககிட்ட வராங்க, நீங்க அதை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு போங்க, விளக்கேத்துங்க, பூஜை பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, அங்க பிரதர்ஷனம் பண்ணுங்க, இந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றீங்கனாக்க, இதெல்லாம் நாங்க போய் கோவில்ல பண்றதுனால விளக்கேத்துறதுனால எங்களுடைய ஜாதக கட்டத்துல எப்படி சார் மாற்றங்கள் ஏற்படும், எங்களுடைய வாழ்க்கை எப்படி சார் சிறக்கும்? அதாவது இந்த பரிகாரம் அப்படின்றதுல தான் மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கிறது அப்படின்றத நான் நிறைய என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மக்கள் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் என்ன அப்படின்னா, ஆலய பரிகாரங்கள் யாக பூஜைகள் இது மட்டுமே ஒரு மனுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுடைய வாழ்க்கையில் விடை அவரவர் கையிலேயே இருக்கிறத எல்லாருமே மறந்துடுறாங்க. பொதுவாக இன்னைக்கு வந்து நம்ம பிறந்த பரிகாரங்களை மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய பிறந்த நட்சத்திரம் அல்லது பிறந்த திதியில் மேற்கொள்வது மட்டுமே உத்தம பலன்களை கொடுக்கும். இதை எல்லாம் நீங்கள் பார்த்து தான் முதல்ல பரிகாரம் செய்யணும் அப்படின்றத நான் இன்னைக்கு முதல்ல அறிவுறுத்துறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆலய பரிகாரங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய சூட்சம விதி இருக்கிறது, அதுதான் நட்சத்திர குறியீடுகள். இந்த நட்சத்திர குறியீடுகள் என்ன அப்படின்னா, ஒருவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு குறியீடுகள் உண்டு. இந்த குறியீடுகளை பயன்படுத்துகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான இடர்களும் தீய கர்ம பலன்களும் அவரை அணுகாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதாவது நம்ம வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு பரிகாரம் எழுதி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உதாரணமாக இன்னைக்கு வந்து ராகு கேது தோஷம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் திருப்பாம்பரம் இந்த திருத்தலத்தை தான் எழுதி கொடுப்பாங்க. அப்படி அந்த திருத்தலத்துல என்ன இருக்குன்னு நம்ம எத்தனை பேர் யோசிச்சிருப்போம், அது முதல்ல நன்னா புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இடத்துல ஆன்மீக குறியீடு அதாவது என்ன அப்படின்னா, ராகுவினுடைய குறியீடாக விளங்கக்கூடியது தான் இந்த சர்பம். இந்த சர்பம் எந்த இடத்துல அங்க ஆதிக்கம் செலுத்துகிறதோ அந்த சர்ப குறியீடுகளை நாம் பார்த்து வருகின்ற பொழுது இந்த ராகுக்கேது பெயர்ச்சி அதாவது ராகுக்கேது பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடுவோம். அந்த குறியீடாக விளங்கக்கூடிய ஆலயங்கள் தான் இந்த திருநாகேஸ்வரம். அங்க உள்ள ராகு பகவானை நீங்க பார்த்தாவே நன்னாவே தெரியும். அந்த மாதிரி குறியீடுகளை நாம் அடிக்கடி பார்த்து வருவதன் மூலம் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து தடைகள் இல்லாத நிலையை நாம் சந்திக்கலாம். உதாரணமாக இன்னைக்கு ராமபிரான் அதாவது கையில ராமபிரான் அப்படின்னாவே நமக்கு தோன்றது என்ன, ராவணனை வென்றார் அதாவது மிகப்பெரிய ஒரு பாரதம். அதாவது அதனால அவர் என்ன கையில வச்சிருக்கார், அதாவது வில்லம்பு வச்சிருப்பார். என்ன அந்த வில்லம்பு, அவர் பிறந்த நட்சத்திரம் என்ன, கடகராசி புனர்பூசம். அந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய வடிவு என்ன, வில்லம்பு. அந்த இடத்துல டோட்டலி ஒரு ராமாயணம் கதாபாத்திரத்திலே அந்த வில்லம்பு மட்டும்தான் அந்த ராவணனை வதைத்தது. அப்ப அவருக்கு அந்த இடத்துல வெற்றியை தேடி
கொடுத்தது எது? வில்லம்பு. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு வடிவங்கள் இங்கு அமைகிறது. அதே போல ஆயில்யம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆதிசேஷன். இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துல மாமியாரே ஆகக்கூடாது, மாமியாரே இருக்கக்கூடாதுன்னு நிறைய வதந்திகள். அதே போல மூலம்னா மாமனாருக்காக, இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது என்னன்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய குறியீடு ஆதிசேஷன், அதாவது சர்ப குறியீடுகளை அதிகமாக பார்த்து வரணும். அப்ப சர்ப வடிவாக விளங்கக்கூடிய இறைவன் யார் அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாத பெருமான். ஏன்னா அந்த இடத்துல ஆதிசேஷனை வந்து பிரம்மாண்டமா பார்க்கக்கூடிய ஒரே ஒரு திருத்தலம் அந்த பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரங்கநாத பெருமான் தான். அப்ப அந்த இடத்தை நாடுகின்ற பொழுது மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இடத்துல வெற்றிகள் கிடைக்கிறது. நிச்சயமா சார், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வெற்றியை வேற எங்கேயுமே போய் தேடாத, உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். உலகியல் ஜோதிடம் குறித்த அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.